கொரோனா ஃபர்ஸ்ட் வேவ் என்ன மக்களை சாவடிச்சிட்டு இருக்கியா? அன்சைட் போ, அன்சைட் போ. ஏய் கொரோனா செகண்ட் வேவ் என்ன மக்களுக்கு பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்கியா? நீயும் அன்சைட் போ, நீயும் அன்சைட் போ. இப்படி என்னதான் நம்ம கொரோனா வைரஸை துரத்தி விட்டாலும் கொரோனா வைரஸ் வந்து மக்களுக்கு வந்துட்டு தான் இருந்துட்டு இருக்கு. உலகம் ஃபுல்லா வந்துட்டு இருக்க எல்லா பீப்புளும் இந்த கொரோனா வைரஸ்னால அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் ஃபர்ஸ்ட் வந்து போன வருஷத்தோட வந்து போயிட்டுச்சு. இப்போ செகண்ட் வேவ் பார்த்தீங்கன்னா இப்போ மக்களை வந்து ரொம்பவே கஷ்டமான நிலைக்கு வந்து தள்ளி இருக்கு. செகண்ட் வேவ்லேயே பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் வந்து இந்தியாவில் மட்டும் பாதிக்கப்படுறாங்க. அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4000 பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. இந்த கஷ்டமான நிலையில பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவ் முடியறதுக்குள்ள இன்னும் தேர்ட் வேவ் அப்படின்ற கொரோனா வைரஸ் தேர்ட் வேவ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்திய நாட்டுக்கு வரும் அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சு போயிருக்காங்க டாக்டர் ரவி, ஒன் ஆஃப் தி இந்தியாஸ் பெஸ்ட் வைரலஜிஸ்ட். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக செகண்ட் வேவ் முடிஞ்சு கொரோனா வைரஸ் வந்து தேர்ட் வேவும் வரும். அதுக்கு எல்லா கண்ட்ரிஸுமே இப்பவே ப்ரிப்பேராக இருங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்தியன் கண்ட்ரி வந்து இப்பவே ப்ரிப்பேராக இருங்க அப்படின்னு வந்து ரவி வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் கொரோனா வைரஸ் ஃபர்ஸ்ட் வேவ் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஏஜ் பீப்புள் தான் வந்துச்சு. அதாவது 60-75 அந்த மாதிரி ஏஜுக்கு நடுவில் இருக்கவங்க தான் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் ஃபர்ஸ்ட் வேவ் வந்துச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு இருக்க செகண்ட் வேவ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து அடல்ட்ஸ்க்கு வருது, அதாவது 30 ஏஜுக்கு மேலே இருக்கிற பீப்புளுக்கு வந்து வருது. அண்ட் அதே மாதிரி கொரோனா வைரஸ் தேர்ட் வேவ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சில்ட்ரனை தான் வந்து நிறைய பேரை வந்து பாதிக்குமாமா. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா 18 ஏஜுக்கு கீழே இருப்பாங்க இல்லையா, 18 ஏஜுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு வந்து அதிகமாக வந்து கொரோனா வைரஸ் தேர்ட் வேவ் வரைக்கும் நிறைய வாய்ப்பு இருந்துட்டுருக்கு அப்படின்னு ரவி வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் 18 ஏஜுக்கு மேலே இருக்கிற பீப்புளுக்கு தான் பார்த்தீங்கன்னா வேக்சினேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அடல்ட்ஸாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வேக்சினேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேக்சினேட் பண்ணிங்கன்னா தான் மட்டுமே தான் ஃபியூச்சரில் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் வந்து வராது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா தேர்ட் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஏஜுக்கு கீழே இருக்கிற பீப்புளுக்கு நிறைய வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கிற காரணத்தினால நீங்க சேஃபா இருந்தா மட்டும்தான் உங்களால உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாம நம்ம தடுக்க முடியும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சேஃபாக இருங்க, மாஸ்க்கை வந்து வேர் பண்ணுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸை கடைப்பிடுங்க, நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற ப்ரோட்டோகால்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். செகண்ட் டே முடியல, தேர்ட் டே வேற வரப்போகுது அப்படின்னு பேசி வச்சுட்டு இருக்காங்க. இது எப்போ முடியும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் வந்து ஒத்துழைச்சா மட்டும்தான் நம்ம இந்த கொரோனா வைரஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெக்கவர் ஆக முடியும். அப்போ தான் நம்ம வந்து பழைய நிலைக்கு திரும்ப முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இது வந்து எவ்வளோ வருஷம் போகும் அப்படின்னு கூட தெரியாது. வேக்சின், அதாவது முழுமையான வேக்சின் கண்டுபிடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கஷ்டமான நிலையில தான் இருந்துட்டு இருக்கணும். புரியுது, உங்கள் வீட்டில் வந்து சில பேர் வந்து வேலையை வந்து இழந்திருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்திருக்கலாம், என்னடா கரியரே இப்படி கொரோனா ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இருந்தாலும் எனக்கு புரியுது உங்களோட கஷ்டம், எனக்கு புரியுது. இருந்தாலும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப தைரியமாக ஹார்ட் கிட்ட ஆல் இஸ் வெல் அப்படின்ற ஒரே ஒரு வேர்டை மட்டும் சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஜாலியாக ஹாப்பியாக இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த கொரோனா வைரஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாருமே சீக்கிரமே ரெக்கவர் ஆகலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் சின்னதாக ஒரே ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் செகண்ட் டேவே இன்னும் முடியல, தேர்ட் டே வந்து ஃபியூச்சரில் வரும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் ஜப்பான், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஜப்பான் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 4th wave வந்து ஹிட் ஆயிடுச்சாமாங்க. ஸோ இன்னும் நிறையா கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. எல்லா கண்ட்ரிஸை விட நம்ம இந்தியன் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரியதோட பாதிக்கப்பட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, சேஃபாக இருங்க. யாராச்சும் வந்து ரூல்ஸை வந்து மதிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து மதிக்க வைங்க, ஏதாச்சும் திட்டியாச்சும் மதிக்க வைங்க. அப்போ தான் நம்ம சீக்கிரமாக ரெக்கவர் ஆக முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்னதை ஒரு ரெக்வஸ்ட்டாக என்னோட ஒரு ரெக்வஸ்ட்டாக எடுத்து நான் சொல்லிக்கிறேங்க. அண்ட் இதுதான் இந்த வீடியோவில் நான் கூட கொண்டு வந்து சீக்கிரம் நினைக்க வேண்டிய விஷயமாகவே இருந்துட்டு இருக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இது ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், ஒரு ஷார்ட் வீடியோ தான். கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டேன்னு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் நீங்கள் எனக்கு காமெண்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட் சொல்லி கொடுத்து வைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு நடையாக இன்ஸ்டாகிராம் ரிப்ளை பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் இதை பற்றினா இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ், இந்த கொரோனா வைரஸ் வந்து எப்போ முடியும் அப்படின்றது உங்களோட தாட்ஸு, அவங்களோட ஒப்பீனியனாக மறக்காமல் கமெண்ட்ஸ் நான் லீவ் பண்ணலாம். அண்ட் சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்களோட உங்கள் எல்லாருமே இன்னொரு நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை, டேக் கேர்.